வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ். இது தி அக்ரிகேஸ் சேனல் புதுப்பலிவுடன் ஆரம்பிச்சிருக்கோம். நான் மிஸ்டர் எம், என் கூட இருக்கிற மிஸ்டர் ஏ. ஃபர்ஸ்ட் நியூஸ் மிஸ்டர் ஏ ஆரம்பிக்க போறோம். இன்றைய முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். நம்ம எல்லாருக்குமே முக்கியமா 90s கிட்ஸ்க்கு சின்ன வயசுல இருந்தே இன்டர்நெட் அப்படின்னாவே நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் முதல்ல போ, அதுல இந்த இடத்துல வெப்சைட் பேரை டைப் பண்ணு, google.com போடு அப்படின்னு தான் பழகிருப்போம். அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரே இப்போ ஷட்டர் காத்த போறோம் அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் சொல்லிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இப்போ ரொம்ப நாளாவே டம்மி பீஸ் ஆயிருச்சு. அதோட அட்வான்ஸ்டா எஜ்னு ஒரு ப்ரௌசர் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ப்ரௌசரே இனிமேல் நீங்க இந்த பழைய லிகசி வெப்சைட்ஸ்க்கெல்லாமும் யூஸ் பண்ணிக்கலாம். லெகசி வெப்சைட் எல்லாமே எஜ் ப்ரௌசர்லயும் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எஜ் ப்ரௌசருக்கு இனிமேல் ஃபுல்லா சப்போர்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டா, அங்கேயும் ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா எஜ்லயே ரெண்டு வருஷம் இருக்கு, ஒன்னு பழசு இன்னொன்னு புதுசு. இப்போ புதுசா க்ரோம் பேஸ்ட் எஜ் ப்ரௌசர் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் பெர்மனண்டா இன்னும் ரொம்ப காலத்துக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய எஜ் ப்ரௌசரையும் தூக்க தான் போறாங்க. ஸோ நீங்க எல்லாருமே எஜ் ப்ரௌசருக்கு மூவ் ஆகிக்கிறதா பெட்டர். ரைட்டு, அடுத்த நியூஸ் என்னன்னா, மீடியா டெக் புது புது சிப்பா இறக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து இன்னைக்கு என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, மீடியா டெக் 800U அப்படின்ற ஒரு புது ப்ராசர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் லான்ச் பண்ண 720 அப்படிங்கிற மீடியா டெக் ப்ராசர் விட 1% சிபியூ இன்க்ரீஸ் இருக்கு. அதே மாதிரி 28% ஜிபியூ இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்கிரீன் சப்போர்ட் பண்ணுவோமா, அப் டு 64 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து இது ஒரு மிட் ரேஞ்ச் 5G சிப். அதே மாதிரி இது 5G இன்டர்நெட் யூஸ் பண்றதுனால பேட்டரி வந்து ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்ற மாதிரி இந்த என்ன ப்ராசர் வந்து நாங்க ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன அடுத்த நியூஸ், மைக்ரோசாஃப்டும் விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸும் சாம்சங்கும் பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு சூப்பரான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி யுவர் போன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் பார்த்துருப்பீங்க மைக்ரோசாஃப்ட்ல. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் போனை கனெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கிற எஸ்எம்எஸ் பாத்துக்கிறதுக்கு, அப்புறம் நோட்டிபிகேஷன்ஸ் ரீட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ சாம்சங் போன் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கிற ஆப்ஸ் எல்லாமே கூட உங்க சிஸ்டம்ல இருந்தே டைரக்டா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல இருக்கிற ஆப்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டாவே இன்ஸ்டாகிராம பாப் அப் பண்ணிடும். ஸோ உங்க போன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ போன் டிஸ்பிளே அப்படியே லேப்டாப் டிஸ்பிளேல மிரர் ஆகும். அதுதான் ஃபைனலா. ஸோ இப்போதைக்கு சாம்சங்கோட டாப் டியர் போன்ஸ் மட்டும் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விண்டோஸ் இன்சைடர் பில்டர் ட்ரை பண்ணவங்க என்னோட கேலக்சி A90 கூட ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடி சீக்கிரமே எல்லா ஆண்ட்ராய்ட் போனுக்கும் சப்போர்ட் வரும் நம்புவோம். சூப்பரே, இந்த நியூஸ் தாறு மாறான நியூஸ் என்னன்னா, ஷாமி வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் டிவி ஒன்று வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் டிவி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஸ்லாப் சும்மா நேரா நின்று இருக்க மாதிரி தான் இருக்கும். இது எப்படின்னா 90% டிரான்ஸ்பரண்டா இருக்காமா தாறு மாதிரி. ஸோ டிவி ஆஃப் ஆயிருக்கும் போது 90% டிரான்ஸ்பரண்டா இருக்கு. டிவி ஆன் பண்ணா அந்த கிளாஸ்ங்கிறது திடீர்னு டிவியா மாறிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு கிளாஸ் சுத்தி ஒரு தின்னான ஸ்டீல் கேசிங் கொடுத்துருக்காங்க. அது நேரா பார்த்தா கூட சுத்தமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப பாத்தீங்கன்னா இமேஜ்ல எப்படி வரும், இமேஜ் மட்டும் ஐ மீன் ஏதோ ஒண்ணு ஒரு தனியா ஒரு பிக்சர் மட்டும் பார்டரே இல்லாம தெரியுதுல, அந்த மாதிரி தான் இருக்கும் பாக்குறக்கும். ஸோ இது எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஓலட் டிவி, இருக்கிற டிவி காம்போனன்ஸ் எல்லாமே அந்த டிவியோட பாட்டம் பார்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணாங்க. ஸோ வெறும் ஓலட் டிஸ்பிளே மட்டும்தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுல இந்த RGB பிக்சல் சுத்தி ஒவ்வொரு RGB பிக்சலுக்கும் இன்னொரு RGB பிக்சலுக்கும் சுத்தி கொஞ்சம் நிறைய கேப் இருக்கனால இந்த வந்து இந்த இதை டிரான்ஸ்பரண்டா அச்சீவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பிரைசிங் அதெல்லாம் எதுவும் சொல்ல, பட் ஆனா இது வந்து சூப்பரான டெக்னாலஜி. ஓகே, அடுத்த ஒரு நியூஸ் பார்த்தோம்னா, இந்தியாவில் இன்னைக்கு ரியல்மி ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, C12 C15 அப்படின்றது ரெண்டு ஃபோனுமே. ஸோ இதோட மினிமம் ஸ்பெக்ஸ் முதல்ல பார்த்துடலாம். C12, இது C12 C15 பெருசாக எந்த வித்தியாசமே கிடையாது. இன்னைக்கு கேட்டால் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே பேர்லேயே கூட லான்ச் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் C12 பார்த்தீங்கன்னா மீடியாடெக் G35 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக 3GB 32GB வேரியன்ட் தான் இது. இதில் வந்து ஒரு குவாட் கேமரா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 13 MP மெயின் கேமரா, அப்புறம் 2 MP பிளாக் அண்ட் ஒயிட், 2 MP மேக்ரோ, ரெண்டுமே யூஸ்லெஸ் கேமராஸ். அதேமாதிரி C15 டாப் அண்ட் மொத்தமே ரெண்டு வேரியன்ட் தான், 3/32 ஒன்று, இன்னொன்று வந்து 6GB 64GB வேரியன்ட் ஒன்று. அந்த டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து என்னன்னா ரெட்ரோ அப்படின்னு ஏதோ ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது அநேகமாக ஏதாவது ஃபில்டர் வச்ச கேமராவாக இருக்குமா என்னன்னு தெரியல, அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, அதுதான் ஹைலைட்டான ஃபீச்சரே. ஸோ பாருங்க
10,000 ரேஞ்சில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்மளோட கடைசி நியூஸ் என்னன்னா, ஹுவாவே அந்த கம்பெனி வந்து உண்மையாவே யூஎஸ் கொண்டுட்டாங்க அப்படிங்கறத உண்மை. ஏன்னா அவங்களோட ப்ராசர் இனிமேல் நாங்க கிரீன் ப்ராசர் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஹுவாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னா, ஹுவாவே அஃபிலியேட்டட் குட்டி குட்டி கம்பெனிஸ், அது வந்து டைரக்டா ஹுவாவே கம்பெனி இல்லைனாலும் அவங்களோட, அதாவது இன்டெரக்டான ஹுவாவே கம்பெனி அப்படிங்கறத கூட யூஎஸ் கண்டுபிடிச்சு ஒரு 38 கம்பெனியும் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது இந்த 38 கம்பெனி வச்சு யூஎஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் ஹுவாவே யூஸ் பண்றதாங்க, இனிமேல் அதுவும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். சொல்ல போனா ஹுவாவேயோட கழுத்தை நல்லா யூஎஸ் நெரிச்சிட்டாங்க அப்படிங்கறதான். ஹுவாவே ஆல்வேஸ் ஆல்ரெடி செத்துட்டாங்க. ஓகே, ஸோ இன்றைய டெக் நியூஸ்ல டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். டாடா பாய்.